விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கணபதி சுந்தரநாச்சியார்புரம் என்ற குக் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநருடைய மகனான ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற பள்ளி மாணவன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஜேஏஇ தேர்வில் வெற்றி பெற்று தற்போது சென்னை ஐஐடியில் விண்வெளி பொறியியல் துறையில் படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார். எந்த நிலையிலும் கல்வியில் வெற்றி பெறலாம் என்கின்றதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பார்த்தசாரதி என்ற பள்ளி மாணவன் நம்மிடையே இருக்கிறார். முதல்ல நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஜேஇஇ தேர்வை எழுதணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு, எப்படி தோணுச்சு, அதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகளை முதல்ல எடுத்தீங்க? நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் தான் எடுத்தேன். அதுபடி நான் நீட் எக்ஸாம் எழுதலாம் தான் இருந்தேன். பிறகு சார் தான் சொன்னாங்க, நீ ஒரு நம்ம வந்து அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் யாரும் அப்படின்னு சொன்னாங்க. சார் அப்போ நம்ம படித்து முடித்தோன்னே வேலைக்கு போகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கள் சார்னு சொல்லி நான் கேட்டேன் எங்கள் சார்கிட்ட. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, நீ அது எழுதுனேன்னா நீ ஐஐடிக்குள்ளே போனோடனே உனக்கு படித்து முடிச்சு வேலைக்கு நிற்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க சார் நான் சொல்லி நான் கேட்டேன். அதுபடி அவங்க எல்லாமே ஜேஇக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் என்னென்னது நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு சார் என்கிட்ட சொன்னாங்க. அதுபடி ஹைடெக் லேப் மூலயமா நான் வந்து நான்முதன் திட்டத்திலேருந்து லிங்க்கெல்லாம் அனுப்புனாங்க. இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணு இதுலேருந்து எனக்கு லிங்க் அனுப்புனாங்க. நான் அதுபடி படித்து வீக் எண்டில் வந்து நான் ஒரு சின்ன மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுபோக வீட்டில் வந்து 8 to 9 மணி வரையா நான் வந்து ஒரு மணி நேரம் வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணேன் ஜெய் மெயின்ஸ்க்கு வந்து. ஏன்னா அது தமிழ்லே இருக்கிறதுனால நான் அது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுபடி நான் ஜெய் அட்வான்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ்னால சார் வந்து சொன்னாங்க, நீ நம்ம இங்கே உள்ள கோச்சிங் மட்டும் பத்தாது, நீங்கள் வெளியே இன்னும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுபடி நான் வந்து சொன்னோடனே பிறகு நான்முதன் திட்டத்தில் சென்னை சிஓஇ அதாவது சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸுங்கிற ஒரு கோச்சிங்கில் வந்து எங்களுக்கு செலக்ட் ஆன பசங்கள் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம், கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களே பஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து ஒரு 2 மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணோம். இங்கேருந்து தமிழ்லேயே படிச்சுட்டு அங்கே கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆகிடுச்சு. அப்புறம் அதுபடி நாங்கள் வந்து படித்து எழுதுனேன். அப்புறம் அதுபடி நான் ஜேஇ எக்ஸாம் அட்வான்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணேன். அதில் நான் 112 மார்க் எடுத்து 740th ரேங்க் எடுத்தேன். எடுத்ததுக்கு என் மார்க்குக்கு வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம பிரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா இல்லை, நம்ம சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம டீச்சர் சொல்கிறது நல்லா கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னாலே நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலான்னு சொல்கிறது என் ஒரு கருத்து. இப்போ ஒரு அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுநர், அம்மா வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு வேலை பார்க்குறவங்க, பொருளாதார ரீதியில் எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் தாண்டி எப்படி இதை படிக்க முடிஞ்சது, அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, உங்கள் பேரண்ட்டோட சப்போர்ட்? நான் இப்போ இவ்வளோ தூரம் படிச்சிருந்தேன்னா ஒன்று பேரண்ட்ஸ் சப்போர்ட் மற்றும் எங்கள் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் மூலயமா தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இவங்க சப்போர்ட்லாம் இல்லைன்னா எனக்கு இது கூட தெரிஞ்சிருக்கிறாது, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அதுபோக டீச்சர் சப்போர்ட் மூலயமா நான் இங்கேருந்து சென்னை போனது. சென்னையில் ஒரு 2 மந்த்ஸ் அந்த தங்கி படித்ததுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இது இருந்ததுனால தான் நான் வந்து தெளிவாக படித்து தெளிவாக எழுதினேன். இப்போ இந்த விண்வெளித்துறையில் சாதிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க போகிறீங்க, அதில் என்னென்ன மாதிரியான சாதனை படைக்கலான்ற ஒரு கோலோடு போக போகிறீங்க? ஏரோஸ்பேஸ் இங்கேருந்து நான் சின்ன வயசுலேருந்து ஏரோநாட்டிக்கல் அந்த மாதிரி தான் எனக்கு படிக்கணும்னு ஆசையே. இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே போனால் நான் ஏரோநாட்டிக்கல் சிவில் இந்த மாதிரி இருந்தேன் ஆசை. இப்போ எனக்கு ஏரோஸ்பேஸே கிடச்சிருக்கனால நான் என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் இன்னும் காமிச்சு நல்லபடியாக வருன்னு நான் தெரிவிக்கிறேன். உங்களை மாதிரி இன்னும் படிச்சுட்டு இருக்க இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகளில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா கொஸ்டின் சால்விங் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் நம்ம அங்கே போய் எப்படி எப்படியாப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த மெத்தட் படி நான் படித்தேன் எங்களுக்கு கோச்சிங்கும் அந்த மெத்தட் படி தான் எங்களுக்கு கோச்சிங் கொடுத்ததுனால நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நிச்சயமாக ஒரு குக் கிராமத்திலிருந்து விண்வெளித்துறையில் சாதிப்பதற்கான ஒரு முதல் முயற்சியாகத்தான் இந்த வெற்றி இவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றியை பயன்படுத்தி விண்வெளித்துறையில் இன்னும் பல சாதனைகளை படைக்க தயாராகியிருக்கிறார் இந்த மாணவன் பார்த்தசாரதி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராஜபாளையத்திலிருந்து கணேஷ்குமார்.